శ్రీ విద్యోపాసనాసక్తం శ్రీ విద్యాపీఠభూషణం శ్రీ విద్యాభినవం వందే శ్రీకృష్ణానంద సద్గురు అనేవరకం ఇని కాలే వణక్కం. ஸ்ரீ லலிதா சகசரநாமம் அன்னையின் அற்புத திருநாமங்கள் ஆயிரம். ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே ஒவ்வொரு திருநாமத்தை சிந்திக்கக்கூடிய மாபெரும் பெற்றை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய அருமையான திருநாமம் ஓம் போகின்யே நமக என்று அருமையான திருநாமம். ஐம்புலன்கள் மூலமாக அனுபவத்தை அனுபவிக்கக்கூடியவற்றை அளிப்பவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். போகம் என்று சொன்னால் அனுபவித்தல், ஐம்புலன் வாயிலாக அனுபவித்தல் என்று பொருள். மிக அழகாக கம்பராமாயணத்திலே சீதையினுடைய திருமணத்திலே ஒரு பாடலை கம்பர் கவிச்சக்கரவர்த்தி நமக்கு அருளி செய்வார். ஸ்ரீராமனும் சீதா பிராட்டியும் வந்து அங்கே மேடையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இரண்டு பேரும் மண்டலுக்கு வந்து விட்டார்கள். மண்டலின் வந்து மனத்தவிசு ஏறி வென்றி நெடுந்தகை வீரனும் ஆர்வத்து இந்துணை அன்னமும் ஒன்றி இருந்தார் ஒன்றிய யோகமும் போகமும் ஒத்தார் என்று சொல்வார்கள். ஒன்றிய யோகமும் போகமும் ஒத்தார். யோகமாகவும் போகமாகவும் தேவி மகாலட்சுமியும் ஸ்ரீராமனும் இருந்தார்கள் என்று சொல்வார்கள். இந்த உலகத்திலே யோகமும் வேண்டும் போகமும் வேண்டும். ஒரு பொருளை பெறுவது அல்லது இறைவனிடத்திலே நாம் என்ன கேட்கிறோம், எனக்கு பொருள் வேண்டும் என்று கேட்கிறோம், எனக்கு நிறைய செல்வம் வேண்டும் என்று கேட்கிறோம், நான் நல்ல வசதியானவனாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அப்படி கேட்டு நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது மட்டும் போதுமா என்று கேட்டால் நிச்சயமாக போதாது. என்ன வேண்டும், அவற்றை அனுபவிக்கக்கூடிய பேறு நமக்கு வாய்க்க வேண்டும். நல்ல உணவு இருக்கிறது, டைனிங் டேபிள் முழுவதுமாக அந்த உணவு பரப்பப்பட்டிருக்கிறது. அப்படி டைனிங் டேபிள் முழுவதுமாக பரப்பப்பட்டிருக்க அந்த உணவுக்கு முன்னாலே நாம் சென்று அமர்ந்திருக்கிறோம். நமக்கு என்ன வேண்டும், பசி வேண்டும். பசி இருந்தால்தான் அவ்வளவு அருமையான உணவுகளை நாம் அனுபவிக்க முடியும், சாப்பிட முடியும், சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியும். பசியே இல்லை, வயிறு மந்தமாக இருக்கிறது, வயிற்றிலே இன்னும் உணவை போட முடியுமா என்று யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் நாம் எவ்வாறு அவற்றை அனுபவிக்க முடியும்? நிச்சயமாக அனுபவிக்க முடியாது. அப்பொழுது பசி இருந்தால்தான் நல்ல உணவை அனுபவிக்க முடியும். சாதாரணமாக சொல்லுவார்கள், தஞ்சாவூர் ஜில்லாவிலே ஒரு மிகப்பெரிய மிராசுதார், பணக்காரர், அவருக்கு 100 ஏக்கர் நஞ்சு இருக்கிறது, 100 ஏக்கர் புஞ்சை இருக்கிறது, 10 சுகர் ஃபேக்டரி இருக்கிறது. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர். அந்த கோடீஸ்வரருக்கு காலையிலே உணவு, அந்த அங்கே பார்த்தால் அந்த அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சமயக்கார அழகான இட்லியை தும்பைப்பூ போலே, அந்த இட்லியை பூ போலே கொண்டு வந்து வைத்து அந்த பாத்திரம் ஹாட் பேக் என்று சொல்கிறார்களே, அந்த இட்லியை வைத்து வைத்திருப்பார். விதவிதமான சட்டனிகளை வைத்திருப்பார். அவற்றுக்கு நடுவிலே ஒரு வெள்ளி பாத்திரத்திலே ஒரு பொருளை வைத்திருப்பார். அந்த பணக்காரர் அங்கேருந்து வந்து அந்த இட்லியை திறந்து பார்த்து பெருமூச்சு விடுவார், சட்டனிகளையெல்லாம் பார்ப்பார். ஆனால் அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளி பாத்திரத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு கூழை எடுத்து தன்னுடைய தாம்பாளத்தில் வைத்து கொள்ள சொல்லுவார். அவர் அந்த கூழைத்தான் சமையற்கார் பரிமாறுவார். அந்த கூழை எடுத்துக்கொண்டு அவர் காலை உணவாக அதை சாப்பிடுவார். என்ன காரணம், அவ்வளவு வகையான பாத்திரங்களில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் அவருக்கு பயன்பட மாட்டாது. என்ன காரணம், அவருக்கு சுகர் இருக்கிறது என்று சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார். 10 சுகர் ஃபேக்டரியோ, ஏக்கர் கணக்காக நஞ்சை புஞ்சை நிலங்களோ என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் எந்த விதமான சொத்தும் இல்லை. அவளுக்கு வேலைக்காரராக இருக்கக்கூடியவர் முதலாளி சாப்பிட்டு போன பிறகு அதே இடத்தில் உட்கார்ந்து அருமையான தும்பைப்பூ இட்லி எடுத்து வைத்து அந்த வகை வகையான சட்டினிகளையும் சாம்பார்களையும் வைத்து சாப்பிடுவார். இவருக்கு எந்த விதமான சொத்தும் இல்லை, எந்த விதமான விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களிலே அவருக்கு உரிமை கிடையாது. ஆனாலும் கூட வேலைக்காரராக இந்த வீட்டிற்கு வந்து இவற்றையெல்லாம் முழுமையாக அனுபவிக்கிறார். முதலாளியாக இருந்தும் கூட அவராலே அனுபவிக்க முடியவில்லை. அப்பொழுது போகிப்பது என்று சொல்லுகிறோமே, அந்த போகம் என்று சொல்லக்கூடிய அனுபவிக்கும் தன்மை இருக்கிறதே, அது என்ன வேண்டும், நமக்கு இறைவனாலே அருள்மாலிக்கப்பட வேண்டும். நல்ல குஷன் பெட் இருக்கிறது, ஏறி படுத்தால் தூக்கம் வர வேண்டும். தூக்கம் வருவதற்காக ஒரு மாத்திரை, தூங்கி எழுந்த பின் ஒரு மாத்திரை என்று போட்டுக்கொண்டிருந்தால் ஏசி ரூம் இருந்தென்ன, குஷன் பெட் இருந்தென்ன, அங்கே என்ன வசதி தான் இருந்தாலும் கூட தூக்கம் வரவில்லை என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறது. அப்படி எந்த பொருளை நாம் அனுபவித்தாலும் கூட அனுபவிப்பதற்கான ஒரு பேறு நமக்கு வேண்டும். அந்த அனுபவிப்பதற்கான பேறு இருக்கிறதே, அதை யார் வழங்க முடியும் என்று சொன்னால் இறைவன் தான் வழங்க முடியும். அவனுக்கு வசதி இருக்கிறதா இல்லையா என்பது கேள்விக்குறியில்லை.
அவன் நல்ல அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் உள்ளவனாக இருக்கிறானா? ஐம்புலன்கள் வாயிலாக நல்ல இசையை கேட்பதற்கு ஒரு ஞானம் வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த உலகத்திலே இசையை கேட்பதற்கான ஞானம் இருக்கிறது? போகிற போக்கிலே போய்கொண்டே இருக்கிறார்கள், வாழ்க்கையை கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அமர்ந்து ஆற ஒரு அழகான இசையை கேட்பது, அது மெல்லிசையாக இருந்தாலும் கர்நாடக சங்கீதமாக இருந்தாலும் அதற்கான ஞானம் வேண்டும். அவற்றை முழுமையாக செவி வழியாக மடுத்து நாம் அந்த இசையை மிக அழகாக கேட்பதற்கான பேறு உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இசையை கேட்பதற்கான பேறு இருக்க வேண்டும். ஐம்புலன்கள் மூலமாக நல்ல வாசனை மிக்க பொருள்களை அனுபவிப்பவர்களாக இருக்க வேண்டும். நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே கண்கள் படைத்திருந்து என்ன பிரயோஜனம்? கண்கள் படைத்திருப்பதற்கான நோக்கமும் காரணமும் நல்லவற்றை பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், கோவிலுக்கு செல்லுகிறோம். இப்பொழுதெல்லாம் கோயில்களிலே நிறைய கூட்டம் வருகின்றன. கோயில்களிலே அபிஷேகங்கள் இறைவனுக்கு மிக அழகாக நடைபெறுகின்றது. தீபா ஆராதனைகள் நடைபெறுகிறது. சுவாமி திருவீதி உலா என்று சொல்லி அழகான மாலைகளை எல்லாம் சாத்தி ரிஷபாரூடராக அந்த எம்பெருமானுடைய திருமேனியை தாங்கி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய அழகான திருவாகனத்திலே மேலே அமர்த்தி அவர்களை வலம் வருவதற்காக அழகான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம், அந்த கணம், அந்த சூழலிலே நாம் நின்று வணங்கி எம்பெருமானை ஆனந்திப்பதை விட்டுவிட்டு என்ன செய்கிறார்கள்? எல்லோரும் கைகளிலே ஒரு செல்போனை வைத்திருக்கிறார்கள். அந்த செல்போனை வைத்து கொண்டு எம்பெருமானுடைய அலங்காரத்தை, எம்பெருமானுடைய அபிஷேகத்தை, எம்பெருமான் திருவீதி வரக்கூடிய அந்த உலா வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை செல்போனிலே எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு நேராக இப்பொழுது தரிசனம் பண்ணக்கூடிய அந்த இறைவனுடைய திருமேனி காட்சியை பார்ப்பதை விட்டு, தரிசிப்பதை விட்டு, அனுபவிப்பதை விட்டுவிட்டு இவர்கள் அந்த அலைபேசியை எடுத்து எப்பொழுது அனுபவிக்கப் போகிறார்கள்? பல பேருக்கு அனுபவிப்பதோடு நேரம் சரியாகிவிடும், பல பேருக்கு அதை பார்ப்பதற்கே நேரமில்லை. அப்பொழுது இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்னவாக இருக்கிறது? அந்த அருமையான காட்சியை பார்ப்பதற்கு இறைவன் நமக்கு கண் வழங்கி இருக்கிறான். அப்பொழுது கண்ணினாலே சரி, காதினாலே சரி, மூக்கினாலே சரி, நம்முடைய வாயினாலே எம்பெருமானை புகழ்ந்து பாட வேண்டும். எம்பெருமானுடைய திருவருளை நாம் நல்ல வார்த்தைகளை சொல்லுவதாக நாம் இந்த உலகத்திலே எம்பெருமானுடைய திருவருளை பேச வேண்டும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று என்று சொல்லுவார் வள்ளுவர் பெருந்தகை. அப்படி பொய் சொல்லாத நல்ல வார்த்தைகளை, பிறருக்கு ஆறுதல் வழங்கக்கூடிய இனிய வார்த்தைகளை நாம் சொல்லி பழக வேண்டும். அப்படி ஐம்புலன்கள் இருக்கிறதே, இந்த ஐம்புலன்கள் மூலமாக நாம் இவற்றை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஐம்புலன்களை அனுபவிப்பதற்கு யார் அருள் பாலிக்க வேண்டும்? அந்த பரதேவதை தான் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும். அந்த பராசக்தி தான் நமக்கு அருளை பொறிய வேண்டும். அந்த அருளை பொழிபவளாக தேவி இருக்கிறாள் என்பதுதான் லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அற்புதமான நாமம். அந்த அருள் எப்படியாக இருக்கிறது? அந்த மனிதனுடைய பாவம் புண்ணியம் இரண்டுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் அவள் அந்த அருளை நமக்கு அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறாள். நாம் பராசக்தி இடத்துல என்ன கேட்டு பெற வேண்டும்? செல்வ வளம் கேட்டு பெறுவதோடு கூட அம்பிகையே, பரதேவதையே, பராசக்தியே, இந்த செல்வ வளத்தை நான் அனுபவிப்பவனாக இருக்க வேண்டும் என்று கேட்டு பெற வேண்டும். அப்படி அவள்தான் என்ன இருக்கிறாள்? இந்த உலகத்திலே ஐம்புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடியவளாக அவளும் இருக்கிறாள். அவளை சார்ந்த அடியார்களை, அவளை சார்ந்த பக்தர்களை மன நிம்மதியாக சாப்பிட்டால் சந்தோஷமாக சாப்பிடுதல், உறங்கினால் நல்ல விதமாக உறங்குதல், நல்ல விஷயங்களை கேட்டல், நல்ல விஷயங்களை பேசுதல், இந்த உலகத்திலே நல்ல விஷயங்களை அனுபவித்தல் என்பவற்றையெல்லாம் அவள் அள்ளி வழங்குகின்றாள் என்பதனாலே தான் அவளுக்கு ஓம் போகின்யை நமக என்று சொல்லக்கூடிய அருமையான திருநாமத்தை ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் வழங்குகிறது. ஐம்புலன் வாயிலாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை அள்ளி வழங்குபவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். நாம் அனைவருக்கும் நல்ல போகத்தை வழங்கக்கூடிய பராசக்தியின் திருவருள் இந்த விடியற்காலையிலே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.